ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஈஷாவில் கொஷின்ஸ் நம்ம இதை ஒரு செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நிறைய சர்ப்ரைஸான கொஷின்ஸ் இருந்தது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸும் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு எபிசோடு வந்து வேறு லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஏன் நான் வந்துட்டு இதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா அவங்க கேட்டிருந்த கொஷின்ஸ் வந்துட்டு அவங்க ஃபன்னாக கேட்டாங்களோ இல்லை சீரியஸாக கேட்டாங்கன்னு தெரில, பட் அந்த கொஷின்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு பர்சன் கூட நான் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு சில கொஷின்ஸு. ஸோ அதுவும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸும் கூட. ஸோ செக்மெண்ட்டை எந்த வித டிலேவில் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் கொஷின் ப்ரோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் ரொம்பவே வந்துட்டு டவுன் த லெக்கில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்சிபியோட மிடில் ஆர்டரை வந்துட்டு வேறு லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தீபக் கூடாவை நம்ம எடுக்கலாமா? எப்படியும் தீபக் கூடாவோட இந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது லக்னோ தீபக் கூடாவை வந்துட்டு உள்ளே வச்சிருக்க மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவரை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக தீபக் கூடாவை எடுத்தால் ஆர்சிபிக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ மிடில் ஆர்டரில் பேட்டிங் மட்டும் ஆடுறது இல்லாமல் ஸோ அவர் வந்து ஓவர்ஸும் போட்டு கொடுப்பார். ஸோ நல்லாவே வந்து ஓவர்ஸும் போட்டு கொடுக்குறதுனால ஒரு மிடில் ஆர்டர்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிக்ஸ்த் பவுல் ஆக்ஷன் வந்து கிடைச்ச மாதிரியே இருக்கும். ஸோ தீபக் கூட பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த சீசன் கொடுக்காதனால லக்னோ லெட்டிம் கோ அப்படிங்கிற ஒரு டெசிஷனை எடுத்தாங்கன்னா ஸோ அவர் எந்த டீம் எடுத்தாலும் அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபார்ம் அண்ட் ரிதமில் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நிறுத்த மாட்டார், கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். இந்த சீசன் டோட்டலாக அவருக்கு ஒரு மேட்ச் கூட மாட்டல, அதனால தான் அவர் வந்து அடிக்கல. பட் ஏதாவது ஒரு மேட்ச் வந்து கிளிக் ஆகி அடிச்சிட்டார் அப்படின்னா ஸோ டோட்டலாக அந்த ரிதம் அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் என்னோட ஒப்பீனியனில் தீபக் கூடா டு ஆர்சிபி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வர்த்தான மூவாக இருக்கும். அவர் ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணால் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்தது ப்ரோ, ஃபின்னாலனை எப்படியுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபின்னால ட்ரேட் பண்ணிட்டு ஒரு பிளேயரை வாங்கணும்னா யாரை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபின்னாலனை வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபின்னாலன் தான் வந்து ஃபார்ம்டு பிளேயர்ஸோட ஒரு பேக்கப்பாக இருக்கார். ஸோ ப்ளஸ் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனும் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் அவரை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ ட்ரேட் பண்ணி வேறு யாரையாவது ஒரு பிளேயரை வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் யாரை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நம்ம ஏதோ சும்மா வந்துட்டு இவரை கொடுத்துட்டு அவரை வாங்கலாம் அப்படின்னு அடிச்செல்லாம் விடக்கூடாது. ஸோ ஒரு நல்ல ஒரு பிளேயரை வந்துட்டு ட்ரேடில் நம்ம வந்துட்டு வாங்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஷர்துல் தாக்கூர் அப்படிங்கிற நம்ம தலைவன் இருக்கார். ஸோ அவரை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் இந்த ட்ரேட் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்டான ட்ரேடு தான், உங்களுக்கே கொஞ்சம் ஓவர் இருந்தால் தெரியும், பட் நடந்ததுலாம் நல்லாயிருக்கும். அடுத்தது ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு தரமான கொஷின். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரோ, தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லோரும் அவரை ரிலீஸ் பண்ணலாமா ரீட்டைன் பண்ணலாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியன் இந்த ஒரு சீசன் அவரை ரீட்டைன் பண்ணி தினேஷ் கார்த்திகை ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் அவருக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு ஓப்பனிங்கில் தயவு செஞ்சு அவர் யூஸ் பண்ணலாம், அது எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக டிகேவை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் வந்துட்டு வேறு லெவலில் வந்து நச்சின் வந்து ப்ளே பண்ணுற ஒரு பிளேயர் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் ரிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரிதம் அப்படிங்கிறத விட மேட்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப குரூஷியல். ஸோ டிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐபிஎல் சீசன் விளாட்றாருன்னா ஸோ அவருடைய அந்த ஒரு மிகப்பெரிய கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டொமஸ்டிக்கில் ஒரு மினிமம் 2 மந்த்ஸாவது அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். பட் அவர் டேரெக்டாக கமெண்ட்ரிக்கு போயிட்டார், இப்போ இருக்கு ரீசெண்ட் டைம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸே அவர் மேலே வந்துட்டு ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்க மாட்டேங்கிறாங்க, நம்பிக்கை இழக்கிறாங்க. கமெண்ட்ரிலேருந்து டேரெக்டாக வந்துட்டு ஐபிஎல் அப்படிங்கிறது போன சீசன் ஆடினார். பட் இந்த சீசன் டோட்டலாகவே வந்துட்டு அவர் வந்து ஃபார்ம் அவுட்டில் தான் இருந்தார். ஸோ ஓப்பனிங் ஆட வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஆட வைக்கலாம். பட் அந்த ரிஸ்க்கை வந்துட்டு ஆர்சிபி எடுப்பாங்களா? அவரை ரீட்டைன் பண்ணுறதே வந்துட்டு ஒரு ரிஸ்கிங் ஃபேக்டர் தான். ஸோ அந்த ரிஸ்கிங் ஃபேக்டரில் வந்துட்டு இன்னொரு மிகப்பெரிய ரிஸ்க்கு ப்ரைம் ஓப்பனிங் பேராக உடைக்கிறது. ஃபாஃப் அண்ட் விராட் ப்ரைம் ஓப்பனிங் பேராக இருக்காங்க, அவங்க உடச்சி அந்த ரிஸ்க் ஆர்சிபி எடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான் ப்ரோ. இது இங்கே தான் வந்துட்டு நான் சொன்ன சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொஷின்ஸ்னே இங்கே தான் ஆரம்பிக்குது ப்ரோ. நம்மளுடைய நவீன் உலகை வந்துட்டு ஆர்சிபி ட்ரேட் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷின். ஸோ இதை பார்க்கும்போது நான் நடுநடுங்கி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நவீன் உள்ள ஆர்சிபி அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சம்பவங்கள், அதுவும் வந்து வெர்னூட்டென்றளவு கூட இல்லை, அந்த அளவுக்கு எத்தனையோ சம்பவங்களை ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்கிறாரு நம்முடைய நவீன் உள்ளக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு மேங்கோஸ்லேருந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை ஆர்சிபிக்கு ட்ரேட் பண்ணி விராட் கோலியோட டீம்மேட் ஆக்கி யோ வேறு லெவல் திங்கிங்க அவனுக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு நடந்ததுன்னா டாக் ஆஃப் த டவுனாக இது தான் இருக்கும். ஸோ பட் இது நடக்கிறதுக்கு 100% சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நவீன உள்ள ரிதம் அப்படிங்கிறது நல்லா இல்லைனா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆர்சிபி மட்டும் பிட் பண்ணி எடுத்தாங்கன்னு நினச்சி பாருங்கள், விராட் கோலியும் நவீன் உலகம் ஒரே டீமில். பட் நல்ல ஒரு ஐடியா இன்னோவேட்டிவான திங்கிங் நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான்.
ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஆர்சிபியிலேயே இருக்கிறாரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். பட் ஆனால் ஒரு டிராஃபிக் கூட அடிக்கல. ஸோ அதனால் ஆர்சிபி விராட் கோலி ரிலீஸ் பண்ணி சிஎஸ்கே வந்து விராட் கோலியை எடுத்து, ஸோ நம்மளுடைய எம்எஸ் டோனியோட அந்த லாஸ்ட் சீசன் ரிவ்யூ கொடுக்குற விதமாக விராட் கோலியையும் டீமில் வச்சு கப்படிச்சு கொடுத்தா செமையாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இதுவுமே நல்ல ஒரு சர்ப்ரைஸ் கொஸ்டின் தான். இது நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஆர்சிபி ஏன்னா இப்போ ஒரு 50% ஆஃப் த ஆர்சிபி ஃபேன்ஸே விராட் கோலி ஆர்சிபி இருக்கிறதுனால கப்படிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ வேறு டீமுக்கு போய் கப்படிச்சா கூட ஓகேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற 50% பேர் அடுத்த சீசன் அடிக்கல அப்படின்னா விராட் கோலியோட கரியர் ரெண்டாகிற டைமில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருவாங்க. பட் ஆர்சிபி கண்டிப்பாக விராட் கோலியை வந்து அனுப்ப மாட்டாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இருந்து இங்கேயே இருக்கார், அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்து அனுப்பணும். ஸோ கண்டிப்பாக அந்த கப்புங்கிறது அடித்தால் தான் அவருக்கு ட்ரிபியூட். ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி அதை பண்ணணும். மற்ற டீமுக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் வந்துட்டு வரல. ஸோ வந்துட்டு ஒரு சில உருட்டு ஃப்ரான்ச்சைஸ் சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய சேனல்ஸ், அதெல்லாம் யாரும் நம்ப வேணாம். அடுத்த எபிசோடுக்கான கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.